நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மாங்காய் தொக்கு, மேங்கோ பிக்கிள். எப்படி வந்து இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ஃப்ரிட்ஜில் வச்சா கிட்ட போகாது. நம்ம ரைஸை வந்து போட்டு அதில் கொஞ்சம் இந்த மேங்கோ தொக்கு போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது சூடான சாத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் விட்டமின் சியாக இருக்கட்டும், ஸ்கின்னாக இருக்கட்டும், ஐயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டானது. இந்த வெயில் காலத்தில் இந்த ஹீட்டுக்கு டீஹைட்ரேஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பச்சை மாங்காய் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பச்சடி மாதிரியும் சாப்பிட்லாம். சட்னி, பிக்கிள் எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டு கூட பண்ணலாம். ஆனால் நான் வந்து இந்த துருவி பண்ணியிருக்கேன். தொக்குன்னா இப்படி தான் நல்லாயிருக்கும், கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைல்னு சொல்லலாம். இப்படி வந்து துருவி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இப்போ 1 டேபிள்ஸ்பூன் கடுகு, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் 1-2 நிமிஷம். அது வெடிக்கும், அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் முக்கியமானது வெந்தயத்தை வந்து நீங்கள் கருகு விட்டுறக்கூடாது. இது வறுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சுட்டு கரகரப்பாவோ இல்லை ஒரு ஃபைன் பேஸ்டாவோ அரைச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் நல்லா வெடிக்குது. இதை நான் ஆற வைக்க போகிறேன். இதுக்கப்புறமா நல்லெண்ணெய் 6-7 டேபிள்ஸ்பூன் தேவைப்படும். நீங்கள் 1/4 கப் ஊற்றினா கூட ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வரமிளகாய் போடலாம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாமே போடலாம். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுட்டு நம்ம இதை லைட்டாக வதக்கணும். இதுக்கப்புறமா துருவி வச்ச மேங்கோ இதையும் போட்டுட்டு 5 நிமிஷம் அந்த மாங்காயில் இருக்கிற அந்த தண்ணி வந்து வற்றணும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5-8 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இதே வந்து நீங்கள் பச்சையாகவும் பண்ணலாம். பச்சையாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இதை வந்து துருவிட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டுட்டு நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணி அதுக்கப்புறம் கடுகெல்லாம் தாளித்து இதில் போட்டோம் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம வெயிலில் வைக்கணும், அப்போ தான் நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆகும். இப்போ இதில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான காரம் 2-3 டேபிள்ஸ்பூன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஸோ இதிலையே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1/4 கப் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் ரொம்ப நல்லெண்ணெய் ஊற்றும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதில் நீங்கள் வந்து வெளியே வச்சுக்கலாம். 1-2 வாரத்துக்கு கெட்டு போகாது. ஸோ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்செல்லாம். மிளகாய் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம், மிளகாயோ மிளகாத்தூளோ. இப்போது நம்ம இதை ஆறிடுச்சு, இதையும் அரைச்சிடலாம். இது வந்து கரகரப்பாவோ இல்லை ஃபைனாவோ எது மாதிரினாலும் நீங்கள் உங்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்படி வந்து சூடு பண்ணி ஊற்றும்போது தான் அந்த ஊறுகாய் வந்து கெட்டு போகாது. ஏன் அப்படின்னா கடையில் கிடைக்கிற ஊறுகாயில் வினிகர்லாம் போடுவாங்க, ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் போட முடியாது, அது ஹெல்த்தியும் கிடையாது. அதனால் நம்ம இது மாதிரி நல்லெண்ணெய் கடுகு தான் வந்து இதுக்கு ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். தேவைப்பட்ட கொஞ்சம் லெமன் ஜூஸ் இல்லை அப்படின்னா ஒரு புளி வந்து 1/4 கப் ஊற்றி நீங்கள் அதோட சேர்த்து வேக வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரத்துலேருந்து 2 வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா உத்தமி கிச்சனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு சொல்லிட்டு இன்னர் சேனல் இருக்குது, அதில் வந்து 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in வெப்சைட்டை கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு 8000 ரெசிபீஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோட. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.